வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் வானிலை துளி. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கும். 2020 செப்டம்பர் 25 வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணி வானிலை துளி. ஏற்கனவே விரிவான அறிக்கையும் அறுவடை விவசாயிகளுக்கான சிறப்பு அறிக்கையும் சுருக்க அறிக்கையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது துளி அறிக்கையாகும். காற்றழுத்த தாழ்வு பகுதி நேபாளம், உத்தரப்பிரதேசம், பீகார் இடைப்பட்ட பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது. இது மேலும் கிழக்கு நோக்கி நகர்ந்து மேற்கு வங்கத்தின் இமயமலை ஓரத்தில் 26ஆம் தேதி செயலிழக்கும். நாளை அடுத்தபடியாக வங்கக்கடலில் ஒரு சிறு காற்று சுழற்சி நீடிக்கிற காரணத்தினால வங்கக்கடலில் இலங்கைக்கு வடக்குப்புறம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. நேற்று தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே, அதாவது விரிவான அறிக்கையில் வழங்கப்பட்டிருக்கிறது பார்த்துக்கொள்ளவும், அதேபோல் வட மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பெய்தது. இன்று தான் பரவலான கூடுதல் மாவட்டங்களிலே, பெரும்பாலான மாவட்டங்களிலே, குறிப்பாக சொல்லப்படாமல் எல்லா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று 25ஆம் தேதி மாலை இரவு இது வெப்பச்சலன இடிமழை. மாலை இரவு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும். இன்றைய மழை எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்கிறது. கன்னியாகுமரி கடலோரம், திருநெல்வேலி கடலோரம், தூத்துக்குடி கடலோரம், ராமநாதபுரம் கடலோரம் தவிர்த்து, அதேபோல் பாலக்காட்டு கணவாயில் அப்பாஜி கவுண்டரபதி கிணத்துக்கடவு இப்படியே நெகமம், அதிலிருந்து திருச்சி வரைக்கும் உள்ள அந்த காற்று பகுதி தவிர்த்து, அதாவது கரூர் தெற்கு பகுதி, திண்டுக்கல் வடக்கு பகுதி, திருச்சி தெற்கு, அதாவது கரூரை ஒட்டிய தெற்கு பகுதி மற்றும் வேடசந்தூருக்கு மேற்கு பகுதி மற்றும் அப்படியே உடுமலைப்பேட்டைக்கும் பல்லடத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதி, இது காற்று பகுதி. இது தவிர தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளுக்கும் மழை உண்டு. டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் சொல்லியாச்சு, எல்லா மாவட்டங்களும் இதில் அடங்கும். இதை அனைத்து மாவட்டங்களின் பேர் அறிவித்தால் விரிவான அறிக்கையாக மாறிவிடும். ஆகவே இன்று மாலை இரவு மழை ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொஞ்ச நேரம்தான், ஆங்காங்கே தான் ஒதுக்கி ஒதுக்கித்தான். இன்று பெய்யாவிட்டால் ஒதுக்கிய இடங்களுக்கு நாளை பெய்யும், இன்றும் நாளையும் ஒதுக்கிவிட்டால் நாளை மறுதினம் பெய்யும், அதுக்கு அடுத்த நாள் 28ஆம் தேதி கண்டிப்பாக பெய்யும். சில இடங்களிலே 2 நாள் பெய்யும், சில இடங்களிலே 3 நாளும் பெய்யும், கண்டிப்பாக 1 நாள் பெய்யும். அந்த 1 நாளும் பெய்யாமல் ஒரு சில இடங்களை, 2 இடங்களை ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. பரவலாக எல்லா இடத்துக்கும் 28ஆம் தேதிக்குள்ளே பெய்து தீர்த்துவிடும் என்பதற்கும் வாய்ப்பில்லை. ஆனால் சில இடங்களிலே வலுத்து பெய்யும், பலத்த மழை பெய்யும். ஒரு சில இடங்களில் ஏற்கனவே பலத்த மழை பெய்தும் ஒதுக்கி இருக்கிறது. அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் முழுமையாக எதிர்பார்த்திருந்தால் பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் என்பதற்காக இந்த அறிவிப்பை தவிர, பெரும்பாலான இடங்களிலே மழை பெய்துவிடும் 28ஆம் தேதிக்குள். 28 அடுத்த சிஸ்டம் உருவாகும். எல்லாமே மாலை இரவு சில நிமிடம் மழை தான், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் தான் அதிகபட்ச மழை. அடுத்தடுத்து ஊர்களுக்கு போயிடும். இன்றைக்கு எப்படியே வரும், உங்கள் ஊருக்கு போயலாம், அல்ல பக்கத்து ஊருக்கு பெய்ஞ்சுட்டு போகும், நாளைக்கு உங்கள் ஊருக்கு பெய்யும், நாளை மறுநாள் அடுத்த ஊருக்கு போயலாம், அல்லது உங்கள் ஊருக்கே போயலாம். அழகாக ஒரு இடத்துல 2 நாளாவது இந்த 4 நாளுக்குள்ளே பெய்ய வாய்ப்பு இருக்குது. அடுத்த சிஸ்டம் 28ஆம் தேதி உருவாகி காற்று சுழற்சியுடன் தமிழகத்திற்கு ஒரு வெப்பச்சலன மழையை கொடுக்கும். 28, 29, 30லிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் வடக்கு போயிடும். அதனால் 5ஆம் தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இல்லை. வடக்கே போய் 1000 மில்லிபார் என்ற அளவிலே தாழ்வு பகுதி இருக்கும். தமிழகம் உயரடுத்த பகுதியாக இருக்கும். வெப்பம் உயர்ந்திருக்கும். பகல் இரவிலே கொஞ்சம் ஜில்லுன்ற வானிலும், இரவிலே ஜில்லுன்னும் பகலில் கடும் வெப்பமாக இருக்கும். இப்போ கூட வெப்பமான பகலில் வானம் தெளிவாக இருக்கும், வெயில் கடுமையாக இருக்கும். இதோட வெப்பத்தால் லேசான காற்று தான் மாலை கிழக்கு காற்று வந்து குளிர்விக்கப்பட்டு மழையை கொடுக்கும். ஆனால் முன்கூட்டியே மழை தொடங்குவதற்கு முன்கூட்டியே சில மணி நேரங்கள் வரைக்கும் வானத்தில் மேகமூட்டமே இருக்காது, தெளிவாக இருக்கும், வெயில் வாட்டும். புரிந்து கொள்ளுங்கள், வெப்பம் அதிகமானால்தான் வெப்பச்சலன மழை கிடைக்கும். ஆகவே அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் 28லிருந்து 5ஆம் தேதிக்கு மழை வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த சிஸ்டம் 7ஆம் தேதி வாக்கில் உருவாகி 10 வாக்கில் தீவிரமடைந்து 17 வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நாள் வரைக்குமே தென்மேற்கு பருவமழை நீடித்து கொண்டு அடுத்ததாக ஒரு 17, 18 தேதி வரைக்கும் கூட, 17 தேதி வரைக்கும் கூட தென்மேற்கு பருவமழை நீடித்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி வாக்கில் தொடங்கும். அதற்கு முன் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் பின்வாங்கினாலும் தென்மேற்கு பருவமழை, கேரளா, ஒடிசா, ஆந்திரா, ஒடிசா, தெலுங்கானா, தமிழகம், கேரளா, கர்நாடகாவில் பின்வாங்குவது தாமதமடையும். 20, 21, 23 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மதிய அறிக்கையில் இன்றைய மழை எங்கே துல்லியமாக அறிவிக்கலாம், அனைத்து விவசாயிகளுக்கும் நம்முடைய வானிலை அறிக்கையில் கொண்டு வந்து அவர்களின் லாபமடைய செய்யுங்கள். நீங்களும் இணைந்திருந்து லாபமடையுங்கள். நன்றி. மதிய அறிக்கையில் இணைந்து